Hello students, today we are going to learn about exercise 2.5, question number 9. Find x, y and z given that numbers x, 10, y, 24, z are in AP. Given that sequence வந்து AP ல கொடுத்திருக்காங்க, then find x, y, z, unknowns ஓட value வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. First வந்து கொடுத்திருக்க x ஓட value வந்து t1, x, 10ன்றது t2, y, t3, T4 and value வந்து 24, T5 ஓட value Z ன்னு சொல்லிட்டு AP ஃபார்முல கொடுத்திருக்காங்க. அன்நோன்ஸ் X, Y, Z ஓட value வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். AP னாலே காமன் டிஃபரன்ஸ் ஆர் சேம் ஆர் ஈக்குவல் அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்டிஷன்ஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அன்னோன்ஸோட வேல்யூ X, Y, Z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம T2 மைனஸ் T1 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ 10 மைனஸ் எக்ஸ்னு கிடைக்குது. தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் T3 மைனஸ் T2வோட வேல்யூ Y மைனஸ் 10, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் T4 மைனஸ் T3 ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம் ஈக்குவல் டு 24 மைனஸ் Y, இது ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டேர்ம் மைனஸ் ஃபோர்த் டேர்ம் Z மைனஸ் 24, இது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கிறோம். இது இந்த 4 ஈக்குவேஷன்ஸே வச்சுக்கோங்க. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ்லேயும் இந்த 2 ஈக்குவேஷன்ஸாக கம்பேர் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அன்னோன்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ எந்த 2 ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அன்னோனோட வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒய் மைனஸ் 10 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒய் மைனஸ் 10ஐயும் 24 மைனஸ் ஒய்யையும் ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஈக்குவலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்ன்ற அன்னோனோட வேல்யூ கிடைக்கும். ஏன்னா ஒய் மைனஸ் 10, 24 மைனஸ் ஒய், ரெண்டுத்துலையுமே அன்னோனாக இருக்கிறது ஒய்ன்ற காமன் டேர்ம் தான். ஸோ அந்த காமன் டேர்மை யூஸ் பண்ணி நம்ம அன்னோனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் 2வையும் 3ஐயும் ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒய்யோட வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் 1 அண்ட் 2, ஈக்குவேஷன் நம்ம 1ஐயும் 2ஐயும் ஏன் கம்பேர் பண்ணுறோன்னா, இப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு, இப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சிட்ட பிறகு நம்ம ஈக்குவேஷன் 1 அண்ட் 2வையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அன்னோனால எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதுக்காக ஈக்குவேஷன் நம்ம 1ஐயும் 2ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2வையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ஏன் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2வை ஈக்குவலைஸ் பண்ணுறோன்னா, ஒய்யோட வேல்யூ வந்து யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னென்னா 10 மைனஸ் எக்ஸ், ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து ஒய் மைனஸ் 10. இப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 10 மைனஸ் 10, மைனஸ் 10ஓட வேல்யூ மைனஸ் 20. அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 20, போத் சைட் மைனஸ் வந்துச்சுன்னா டேரக்ட் கேன்சல் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 20 வரும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 20னா ஒய்யோட வேல்யூ 17 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 20, எக்ஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் 17, எக்ஸ் ஈக்குவல் டு 3 சொல்லிட்டு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 1 அண்ட் 4 கம்பேர் பண்ணுறோம். 1 அண்ட் 4 ஏன் கம்பேர் பண்ணுறோன்னா, நம்ம அன்னோனோட இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், அதனால் எக்ஸோட வேல்யூ வந்து இதில் அப்ளை பண்ணால் கம்பல்சரி நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 1 அண்ட் 4 வந்து கம்பேர் பண்ணுறோம். 1 அண்ட் 4 கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ வந்து 31 அப்படி சொல்லிட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 17 அண்ட் இசட் ஈக்குவல் டு 31 சொல்லிட்டு வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுக்கு என்னென்னா கிவன் சீக்குவன்சஸ் வந்து ஏபியில் கொடுத்துட்டு தென் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எக்ஸ், ஒய், இசட்ன்ற அன்னோன்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் நம்பர் 10 ஃபாலோ, க்வெஸ்சன் நம்பர் 10 வந்து பார்க்கலாம். Now we are discuss about question number 10. In a theater, there are 20 seats in the front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats than its front row. How many seats are there in the last row? இங்கே என்ன க்வெஷ்சன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தியேட்டரில் வந்து 20 சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரோவில், ஃபஸ்ட் ரோவில் மட்டும் 20 சீட்ஸ் இருந்திருக்கு. 30 ரோஸ் ஆர் வேர் அலாட்டட், அந்த தியேட்டரில் வந்து 30 ரோஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 30 ரோஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஒரு தியேட்டரில், 30 ரோஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. பட் 20 சீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் மட்டும் இருக்குது, ஃப்ரண்ட் ரோவில் மட்டும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈச் சக்சஸிவ் ரோ கண்டெய்ன்ஸ் 2 அடிஷ்னல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரோலையுமே வந்து 2 ஷீட்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகுது அப்படின்றாங்க. ஃப்ரண்ட் ரோலேருந்து ஒவ்வொரு ஷீட், இப்போ ஃபஸ்ட் ரோவில் வந்து 20 ஷீட்ஸ் இருக்குன்னா, செகண்ட் ரோவில் 22, 24, 26 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷீட்ஸாக வந்து ஆட் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. How many sheets are there in the last row? அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ரோவில் மட்டும் ஹவ் மெனி ஷீட்ஸ் ஆர் தேர் இன் த ரோ அப்படின்னா, லாஸ்ட் ரோவில் மட்டும் எத்தனை ஷீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஃபஸ்ட் சொல்யூஷன் பாருங்கள். நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த ஃபஸ்ட் ரோ, ஃபஸ்ட் ரோவில் மட்டும் 20 ஷீட்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட் ரோவை எதை டினோட் பண்ணுற வேல்யூ என்னென்ன, ஏன்ற வேல்யூ டினோட் பண்ணுது, ஏன்ற கண்டிஷன்ஸ் வந்து டினோட் பண்ணுது. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 20, அதை வந்து T1 சொல்லலாம். ஃபஸ்ட் ரோங்கும்போது T1 ஈக்குவல் டு 20. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த செகண்ட் ரோ, செகண்ட் ரோவை வந்து T2 ஈக்குவல் டு 20+2. ஃபஸ்ட் ரோவை விட செகண்ட் ரோவில் வந்து 2 ஷீட்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்குது, அப்போ 22 ஷீட்ஸ். நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இந்த தேர்ட் ரோ, தேர்ட் ரோவில் வந்து செகண்ட் ரோவை விட 2 ஷீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 22+2 வந்து 24 ஷீட்ஸ். ஹியர் ஏ ஈக்குவல் டு 20, டி ஈக்குவல் டு 2. ஏவோட வேல்யூ வந்து 20, ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 20 ஷீட்ஸ் இருந்துருக்கு, செகண்ட் ரோவில் வந்து நம்ம காமன் டிஃப்ரென்ஸ்ன்றது டி. அதை டி ஈக்குவல் டு 2 ஏன் போடுறோன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு ரோலையுமே 2 ஷீட்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்குன்னா, அப்போது எல்லாத்துலேயுமே காமனாக நம்மளுக்கு 2 ஷீட்ஸ் தானே ஆட் ஆகுது, அதனால தான் டி ஈக்குவல் டு 2 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 30 ரோஸ் வந்து டோட்டலாக இருக்குது. அந்த 30 ரோஸில் எத்தனை ஷீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்றது தான் க்வெஷ்சனு. இப்போ நம்ம என் ஆஃப் வேல்யூவும் தெரியுது, அதாவது நம்பர் ஆஃப் ஷீட்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்டிருக்காங்கல்ல, 30 ரோஸில் எத்தனை ஷீட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என் ஈக்குவல் டு 30 சொல்லிட்டு எடுத்துக்கணும். டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ T30 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏவோட வேல்யூ 20, என் மைனஸ் 1, என்னோட வேல்யூ வந்து 30, 30 மைனஸ் 1 ஈக்குவல் டு 29, டியோட வேல்யூ 2. அப்போ 20 ப்ளஸ் 29 இன்ட்டு 2வோட வேல்யூ நம்மளுக்கு 58, 20 ப்ளஸ் 58 ஈக்குவல் டு 78. அப்போ T30 ஈக்குவல் டு 78 ரோஸ். நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இன் த லாஸ்ட் ரோ இஸ் 78 ஷீட்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 9 க்வெஸ்சன் நம்பர் 10 வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்னா, ஏபின்ற சீக்வன்சஸ் பற்றி தான். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ஸ்லேயே வேரியேஷன் சம்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த டென்த்து சம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து இந்த சம்மை வந்து ஓரலாக ஃபஸ்ட்டு வந்து 20 ஷீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 22 ஆட் ஆகுதுன்னா, அப்போ 13th ரோவில் வந்து எத்தனை ஷீட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் அப்படியே ஓரலாகவே சொல்லலாம். பட் இதை வந்து ஃபார்முலா வைஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து கிடைக்கும். தேங்க்யூ.